திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை. குறுவை நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று மாலை திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கோட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர், கமலாபுரம், குடவாசல், கொரடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கோட்டி தீர்த்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் கடந்த ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டு தண்ணீரை நம்பி விவசாயிகள் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த சில நாட்களாக ஆற்றில் தரையோடு தரையாக தண்ணீர் செல்வதால் நெற்பயிர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கருகும் நிலை ஏற்பட்டது. தற்போது பெய்து வரும் இந்த மழை குறுவை நெற்பயிர்களுக்கு உகந்தது என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.